Hi, hello friends, welcome. Welcome to TN for Tech Tamil channel. LICs Jeevan Labh, table number 936. Life Insurance Corporation of India வினால் குழந்தையினுடைய கல்வி திருமணத்தை திட்டமிடுவதற்காக கொண்டு வந்த பிளான் தான் இந்த LICs Jeevan Labh, table number 936. இந்த பாலிசி எந்த ஒரு ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இல்லாத தனிநபருடைய பாதுகாப்பு மற்றும் சேவிங்கான ஒரு சிறந்த பிளான். இந்த பாலிசியினுடைய மிகப்பெரிய பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியினுடைய காலளவு முழுவதும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் கட்டணும்னு தேவையில்லை. பாலிசியினுடைய குறிப்பிட்ட காலளவு மட்டும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தி பாலிசியினுடைய மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்கள் பெறலாம். ஸோ இந்த பாலிசியை யாரெல்லாம் வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் மெச்சூரிட்டியாக நீங்கள் பெறலாம், இந்த மாதிரி இந்த பாலிசியினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். LICs Jeevan Labh, டேபிள் நம்பர் 936. இது பங்கு சந்தை சாராத தனிநபருடைய பாதுகாப்பு மற்றும் சேவிங்கான சிறந்த ப்ராஃபிட் பிளான். இந்த பாலிசியில் ரெண்டு விதமான போனஸ் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ், ரெண்டாவது ஃபைனல் அடிஷ்னல் போனஸ். இந்த பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயது 8 இயர்ஸ், 8 வருடம். பாலிசியினுடைய பீரியட் அதாவது பாலிசியினுடைய கால அளவு பொறுத்து இந்த பாலிசியை மூணு ஆப்ஷனில் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 16 வருடம், ஆப்ஷன் 2 21 வருடம், ஆப்ஷன் 3 25 வருடம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான அதிகபட்சமான வயது மூணு ஆப்ஷன்லேயும் வேறு மாதிரியாக இருக்கும். ஆப்ஷன் 1 பாலிசி அதாவது 16 வருட பாலிசியை வாங்குவதற்கான அதிகபட்ச வயது 59 வருடம். ஆப்ஷன் 2 21 வருட பாலிசியை வாங்குவதற்கான அதிகபட்ச வயது 54 வருடம். அதுவே ஆப்ஷன் 3 25 வருட பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 50 வயது வரைக்கும் இந்த பாலிசியை வாங்கலாம். இந்த பாலிசியை வாங்குவதற்கான மினிமம் சமஷோடு 2 லட்சம். மூணு ஆப்ஷன்லையுமே இந்த சேம் அமௌண்ட் தான். அதுவே மேக்ஸிமம் சமஷோடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து ஒவ்வொரு 10,000 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த சமஷோடுக்கான இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். சமஷூட் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, பாலிசிக்கான காலளவு முழுவதும் நீங்கள் ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. மூணு ஆப்ஷன்லையும் பாலிசியினுடைய கால அளவில் ஒரு குறிப்பிட்ட காலளவு வரைக்கும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா போதுமானது. அந்த குறிப்பிட்ட காலளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 அதாவது 16 வருட பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 10 வருடம் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தினா போதுமானது. ரெண்டாவது ஆப்ஷன் 21 வருட பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முதல் 15 வருடத்துக்கு உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டாக கட்டினா போதும். அதுவே மூன்றாவது ஆப்ஷனான 25 வருட பாலிசியை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா முதல் 16 வருடத்துக்கு உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா போதும். பாலிசியினுடைய காலளவு முழுவதும் ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டாமல் ஒரு குறிப்பிட்ட காலளவு மட்டும் ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுறதுனால இந்த பாலிசியை லிமிட்டட் ப்ரீமியம் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ரைடர் ஆப்ஷனில் இந்த பாலிசியில் 4 விதமான ரைடர்ஸ் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர், ரெண்டாவது ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர், மூன்றாவது நியூ டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர், நான்காவது நியூ கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட் ரைடர். பாலிசியினுடைய சம்மஷோடு ப்ளஸ் போனஸை தவிர்த்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் இந்த ரைடர்ஸ். ஸோ நீங்கள் என்னென்ன ரைடர்ஸை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்தும் உங்களுடைய சம்மஷோடு அமௌண்ட்டை பொறுத்தும் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை 4 வழிகளில் நீங்கள் பே பண்ணலாம். மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி. நீங்கள் எந்த மோடை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த மோடில் உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 30 வயதான ஒரு நபர் 2 லட்சம் மதிப்புடைய சம்மஷோடு அமௌண்ட்டில் ஆப்ஷன் 3 அதாவது 25 வருட பாலிசியை எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ப்ரீமியம் பேயிங் டைம் அதாவது பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட் கட்டுவதற்கான கால அளவு முதல் 16 வருடம். மந்த்லி ப்ரீமியமாக அப்ராக்சிமேட்டாக 794 ரூபா நீங்கள் பே பண்ணணும். அதுவே இயர்லி ப்ரீமியம் ஒரு வருடத்திற்கான ப்ரீமியமாக 9,340 ரூபா நீங்கள் பே பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பாலிசி வாங்கும்போது இந்த அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாகலாம். பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் கால அளவான 16 வருடத்தில் மொத்தம் 1,49,045 ரூபா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. முதல் 16 வருடத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியில் நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட தேவையில்லை. பாலிசியினுடைய கால அளவான 25 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாலிசியினுடைய சம்மஷூட் அமௌண்ட்டான 2 லட்சம், வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் அமௌண்ட்டாக 2,35,000. இந்த 2,35,000ங்கிறது சம்மஷூட் அமௌண்ட்டில் எத்தனை 1,000 இருக்குதோ அந்த எண்ணிக்கை. இன்று பாலிசியினுடைய கால அளவான 25, இன்று எல்ஐசியினுடைய ஆனுவல் போனஸ் ரேட்டாக எவ்வளோ போனஸ் ரேட் டிக்ளேர் பண்ணுறாங்களோ அந்த ரேட். இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த வெஸ்டட் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ்.
ஸோ எல்ஐசியினுடைய ஆனுவல் போனஸ் ரேட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அதை பொறுத்து இந்த வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸும் சேஞ்ச் ஆகும். ஃபைனல் அடிஷனல் போனஸா 90,000 கிடைக்கும். இந்த போனஸ் ரேட் எல்லாமே 2020-21 லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எவ்வளவு டிக்ளேர் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை பொறுத்து கால்குலேட் பண்ணது. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டா அந்த நபர் இந்த பாலிசியின் மூலமா 525,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா பெறலாம். ஸோ ப்ரீமியம் அமௌண்ட்டா இந்த பாலிசியில 149,045 ரூபாய் பே பண்ணி மெச்சூரிட்டி அமௌண்ட்டா 525,000 வரைக்கும் பெறலாம். கூடவே இந்த பாலிசியில் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டாக்ஸ் ஃப்ரீ. இந்த அமௌண்ட்டுக்காக எந்த ஒரு வருமான வரியும் நீங்கள் கட்ட தேவையில்லை. அடுத்து டெத் பெனிஃபிட். ஒரு நபர் இந்த பாலிசியை வாங்கினதுக்கப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் அந்த நபருக்கு எதுவும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய சம்மஷூர்ட் அமௌண்ட்டான 200,000 ப்ளஸ் வெஸ்டர்ன் சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ் ப்ளஸ் ஃபைனல் அடிஷனல் போனஸ் இந்த போனஸ் அமௌண்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த போனஸ் அமௌண்ட் பாலிசியினுடைய லென்த்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். எவ்வளவு வருஷம் ப்ரீமியம் பேமெண்ட் செலுத்தியிருந்தாங்களோ அதை பொறுத்து அதிகமான போனஸ் கிடைக்கும். அடுத்து கிரேஸ் பீரியட். பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டை சரியான டேட்டில் நீங்கள் கட்டலை அப்படின்னா பாலிசியினுடைய மோட் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, இயர்லி இருக்கும் பட்சத்தில் 30 நாள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. கூடவே இந்த கிரேஸ் பீரியடிலையும் லைஃப் கவர் வழங்குறாங்க. அதுவே பாலிசியினுடைய ப்ரீமியம் பேமெண்ட் மோட் மந்த்லி இருக்கும் பட்சத்தில் 15 நாள் வரைக்கும் கிரேஸ் பீரியட் வழங்குறாங்க. இந்த கிரேஸ் பீரியட்லையும் லைஃப் கவரையும் வழங்குறாங்க. அடுத்து சரண்டர் வேல்யூ. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கினதுக்கு அப்புறம் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த பாலிசி நீங்கள் சரண்டர் பண்ண நினைச்சிங்க அப்படின்னா தாராளமாக சரண்டர் பண்ணலாம். பட் இதில் கண்டிஷன் என்னென்னா பாலிசியை வாங்கி 2 வருடம் ப்ரீமியம் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பாலிசியை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். 2 வருடத்துக்கு முன்னால் இந்த பாலிசியை க்ளோஸ் பண்ண முடியாது. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கி 2 வருடம் ப்ரீமியம் பே பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். லோன் அமௌண்ட்டாக பாலிசியினுடைய சரண்டர் வேல்யூவில் 90% அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு லோன் தருவாங்க. அடுத்து பெய்டப் வேல்யூ. ஒன்ஸ் இந்த பாலிசியை வாங்கி 2 வருடம் ப்ரீமியம் பே பண்ணதுக்கப்புறம் அதற்கு அடுத்த மாதங்களில் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை உங்களால் கட்ட முடியாமல் விட்டீங்க அப்படின்னா பாலிசியினுடைய ரிஸ்க் கவர் கண்டினியூ ஆகும். பட் இதில் கண்டிஷன் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூஷூர்ட் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைக்கும். டேக்ஸ் பெனிஃபிட். ஒவ்வொரு வருஷமும் இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C அடிப்படையில் வரி விலக்கை நீங்கள் பெறலாம். கூடவே கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் அல்லது டெத் பெனிஃபிட் அமௌண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 10D அடிப்படையில் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. அந்த அமௌண்ட்டுக்காக நீங்கள் எந்த ஒரு டாக்ஸும் கட்ட தேவையில்லை. ஸோ எல்ஐசியினுடைய இந்த ஜீவன் லாப் டேபிள் நம்பர் 936 பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.